ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடுவதை மட்டுமே பாஜக தொடர்ந்து செய்து வருவதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விமர்சித்துள்ளார். தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், புல்வாமா தாக்குதல் சம்பவம் நிகழ பாஜக அனுமதித்தது ஏன் என்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு என்னவானது எனவும் வினவினார். புல்வாமா போன்ற கொடூரமான தாக்குதல்களை கட்டுப்படுத்த ஐபி மற்றும் ரா புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்த பாஜக தவறிவிட்டதா என ரேவந்த் வினவினார். பாலகாட் வான்வழி தாக்குதலில் உண்மையில் தங்களுக்கு தெரியவில்லை என்று ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தால் உள்நாட்டு பாதுகாப்புக்கு தாங்கள் உத்தரவாதம் தருவதாக அவர் குறிப்பிட்டார். நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெற்றால் அரசியல் சாசன அமைப்பை மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாக அவர் சாடினார். அவ்வாறு நிகழுமாயின் எஸ்சி எஸ்டி பிசி மற்றும் சிறுபான்மையினரின் இடஒதுக்கீடு பறிபோகும் அபாயம் இருப்பதாக அவர் எச்சரித்தார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பட்டியலினத்தவர், ஆதிவாசிகள், சமூகத்தில் பின்தங்கியவர்கள் மற்றும் சிறுபான்மையினரை மனதில் வைத்தே அரசியலமைப்பை உருவாக்கியதாக ரேவந்த் ரெட்டி தெரிவித்தாா்.